இதா பிரேக் பண்ண இந்த இண்டிகேட்டர் ஒர்க் பண்ணும். ஓகே, இண்டிகேட்டர் லைன் பிபி, இண்டிகேட்டர் 1, இண்டிகேட்டர் 2, பிசி பிரேக் சிலிண்டர் பைப். ஓகே, 15 ஓடி, 10 ஓடி இண்டிகேட்டர் பைப் சார், 10 ஓடி. தென் அகைன் 28 ஓடி ஸ்பீட் பைப் எஃப்டி. ஓகே, தென் அகைன் 3 பிசி பைப் ஃபார் தி அதர் போடி, சாரி அதர் போடி. திஸ் கால் சிடிடிஎஸ் பைப், கண்ட்ரோல் டாய்லெட் டிஸ்சார்ஜ் சிஸ்டம். ஓகே, த ப்ரெஷர் எங்கிருந்து போகுது சார் இதுக்கு அப்படின்னா, எஃப்டியில் இருந்தால் போகுது ப்ரெஷர், ஸ்பீட் பைப் இருந்தால் ப்ரெஷர் போகுது. இதுக்கு எதுலேருந்து ப்ரெஷர் போகுது, பிரேக் பைப்ல இருக்கு. இதுக்கு எதுலேருந்து போகுது, ஸ்பீட் பைப்ல இருக்கு. கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. 6 kg பார் ஸ்பீட் பைப், 6 kg சிஎம் ஸ்கொயர். ஓகே, 6 kg சிஎம் ஸ்கொயர், 5 kg சிஎம். ஓகே, மாடலில் லிங்க் பண்ணியாச்சு, மாடலில் டூ, தென் த்ரூ அவுட் கோச்சஸ். நடுவில் வரும்போது என்ன ஒர்க் சார் அப்படின்போது, ஆக்சுவேட்டர், பிரேக் ஆக்சுவேட்டர். ஓகே, பிரேக் ஆக்சுவேட்டர். இன் கேஸ் ஆஃப் யூஆர் அப்ளைங் த சடன் பிரேக், அலாரம், அலாரம் பிடிச்சிருக்கிறீங்க, சடன் டிஸ்சார்ஜ் பண்ணுறது இமீடியட்டாக வென்ட் ஆகி ஃபாஸ்ட்டாக பிரேக் பண்ண ஆரம்பிச்சு. அதுக்காக தான் இந்த ஆக்சுவேட்டர், ஆக்சிலரேட்டர், சடன் டிஸ்சார்ஜ் ஆஃப் பிபி. ஓகே, சடன் டிஸ்சார்ஜ் ஆஃப் பிபி, இதில் ஆஃப் ஆன, இதில் சடனாக வெளியே போகும் பிரேக் ஆக ஆரம்பிச்சு. ஓகே, தென் வாங்க. பிசி லைன், பிசி லைன் டிவைட் இன்டு டூ பிரான்சஸ், ஒன் லைன் டிவைட் இன்டு டூ பிரான்சஸ். திஸ் இஸ் கால் WSP வால், WSP வீல் ஸ்லைடிங் ப்ரொடெக்ஷன் சிஸ்டம், வீல் ஸ்லைடிங் ப்ரொடெக்ஷன் சிஸ்டம், ஆல் ஸ்கிட் வால், ஸ்கிட் வால் ஆர் டம்ப் வால், வாட் எவர் மே பி போத் இஸ் ஒன், டம்ப் வால், WSP வால் ஆர் ஸ்கிட் வால். வாட் இஸ் தி யூஸ் ஆஃப் ஸ்கிட் வால் சார், ஆஃப்டர் தட் யூ ஆர் மேனுஃபேக்சர்ட், ஒன் வீல் இஸ் the running in the 70 kmph, another wheel set is going to 80 kmph. okay, but you are giving the same pressure, 3.6 kg cm square, but fully you are giving 3.6, the wheel suddenly brake is going on, idu odane pudichirum, that will be taking some time because of 80 into 70, so in between you are feeling some smell, some burning smell in old coaches, sadana brake apply panna thinjana thadikilla, that is a danger, hazardous one, that's why we are put the skid valve, the valve is sense the speed of the wheel with the wiring, with the wiring, the wheel is sensed by the this wiring, this is a power panel box, the sense wheel, the is giving the indicator, this wheel is 70 kmph, you are giving minimum pressure, no need for full 3.6, 3.5 is enough, 3.4 is enough, so it's giving only 3.4, so that wheel is going on 80, you give full 3.6. indicator, indicator is connected with the skid wheel along with the wheel axle box wiring, axle box wiring is same the idella connect pannirupanga wheel, yes sir, adha power box idukku varudhu, idukku varudhu, idukku varudhu, yo idukku varudhu, பவர் பேனல், அதுக்கு எல்லாமே வீல் சென்ஸ் பண்ணி அங்கேருந்து கொடுக்கும். ஓகேங்களா, தென் இது வந்து பிரேக் கனெக்ஷன், இது ஒரு இது ஒரு செட், திஸ் இஸ் கால் டிஸ்க் பிரேக் சிஸ்டம், டிஸ்க் பிரேக் சிஸ்டம் இஸ் கால் பிரேக் ஆக்சுவேட்டர் ஆர் பிரேக் கேலிபர், போத் இஸ் சேம், பிரேக் ஆக்சுவேட்டர் ஆர் கேலிபர். ஓகே, இந்த டிஸ்க் பிரேக் சிஸ்டம், ஓகே, ஈச் ஒரு போகி ஒரு ஒரு இதில் ஒரு செட் இருக்கும், 1, 2, 3 and 4. ஓகே, த்ரீ அண்ட் ஃபோர், நீங்க சமைச்சிக்கையா, வீல் கன்சிஸ்ட் ஆஃப் ஒன் டிஸ்க், ஓகே, ஈச் வீல் கன்சிஸ்ட் ஆஃப் ஒன் கேலிபர். Okay, then FTIL throughout and continue to the another coach. In between, one more connection is there. That is called PEASD.
பேசஞ்சர் எமர்ஜென்சி அலாரம் சிக்னலிங் டிவைஸ். ஆமாம், PEASD பேசஞ்சர் எமர்ஜென்சி அலாரம் சிக்னலிங் டிவைஸ். ஓகே, தட் இஸ் PESD வால்வ். ஓகே, த PESD வால்வ் கனெக்டட் டு த பிபி. ஓகே, அனதர் 10 ஓடி போர்ட் டாப் ஆஃப் தி த 10 ஓடி கனெக்டட் டு தி அலாரம் சிஸ்டம். த கோச் டூ கோச்சஸ் சார், சம்படி இஸ் புல்லிங் த அலாரம். The pilot valve will function. Simple logic, sir. Simple logic. How this work? This is the PESD valve. Okay. PESD. Okay. This is a BP port. Okay. Full 5 kg CM square is available. Okay. You are pulling the full box. One connection will be there. இதை பிடிச்சி இழுக்கும் போது என்ன ஆகுது, காற்று என்ன ஆகுது, இதுவரையும் இதை பிடிச்சி புல் பண்ணும்போது இப்போ இதில் போன காற்று இது வழியாக போய் எல்லா புல் பாக்ஸ்லையும் போயிட்டுருக்கு, எல்லா புல் பாக்ஸ்லையும் போயிட்டுருக்கு. இதை பிடிச்சி இந்த புல் பாக்ஸை இழுக்கும்போது காற்று என்ன ஆகுது, பிரேக் ஆகுது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இங்கேருந்து அதாவது ஒரு சின்ன போர்ட் வழியாக இதில் காற்று போயிட்டுருக்கு, சின்ன போர்ட் வழியாக ஒரு சின்ன சப்ளையில் போயிட்டுருக்கு. இப்போ சடனாக அதை இழுத்தவுடனே இந்த டயப்ரம் என்ன ஆகுது, லிஃப்ட் ஆகிடும். இந்த டயப்ரம் லிஃப்ட் ஆனவுடனே பிபி டைரெக்டாக அட்மாஸ்பியருக்கு வெளியே போக ஆரம்பிச்சிடும். தட் இஸ் கால் PESD. இந்த இந்த டயப்ரம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பைலட் ப்ரெஷர் மேலே இழுத்தவுடனே எம்டி ஆனவுடனே இந்த டயப்ரம் எப்படி போகும், மேலே போனவுடனே இது என்ன ஆச்சு, இப்போ டைரெக்ட் ஆகிடும். தட் இஸ் கால் அலாரம், சடன் பிரேக். Okay, in formation, you are not supposed to apply the brake. Some BP fluctuation is going on. Driver will identify and it will put the brake. You are not supposed to put the brake. எல்லார் கையிலையும் சாவி கொடுத்தா எல்லாரும் நிறுத்திட்டு ஓடுறீங்க. ஓகே, இன் மீன் டைம் டாக்டர் சாரி டிரைவர் அப்ளை த பிரேக் பிகாஸ் ஆஃப் த பிபி இண்டிகேட்டர் இஸ் ஷிவரிங் இஸ் கோயிங் ஆன் கேஜ். இந்த கேஜ் வந்து ஷிவரிங் இருக்கும். ஸோ யாரோ அலாரம் புல் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக ரிட்டார்டேஷன் கொடுப்பார். ரிட்டார்டேஷன் கொடுக்கும்போது இந்த ரிலீஸ் பண்ணது அப்படியே வந்து, ஏன்னா சடனாக உங்கள் கீழே சாவி கொடுத்தா வண்டி ஃபுல்லாக கீழே வந்துடும். யூ ஆர் கோயிங் டு சடன்லி புல் இஸ் கோயிங் ஆன் டு த டிரைவர். ஆட்டோமேட்டிக்லி டிரைவர் வில் ஸ்டாப் த கோர்ஸ். சம் இண்டிகேஷன் சம் வைப்ரேஷன் இஸ் கோயிங் ஆன் சி ஆட்டோமேட்டிக்லி இஸ் கோயிங் டு அப்ளை த பிரேக். ஓகே, யூ ஆர் நாட் சப்போஸ் டு அப்ளை டைரக்ட்லி டு த பிரேக் பிகாஸ் ஆஃப் in north side, in especially your area, simply you are simply pulling your arm and going to your stop. You are not afraid about the everything. Yes sir. Koi malum nahi 6 kg cm square, bc brake cylinder pressure 3.6 kg cm square, plus or minus 1. Main reservoir and engine, main reservoir. Very good question. இன்ஜின் சாரி எதாவது எழுதியிருக்கியா? ஓகே, மெயின் இன்ஜின். ஓகே, மெயின் இன்ஜின் கம்ப்ரெசர் ஆக்சுவல் ப்ரொசீஜர் ஹவு டு பில்ட் த ப்ரெஷர். நம்பர் ஒன், டிரைவர் கொண்டு வந்து அங்கே த ஏசி லோக்கோ கொண்டு வந்து வைக்கிறார். சம் பேபி கம்ப்ரெசர் இஸ் அவைலபிள். பேபி கம்ப்ரெசர், பேபி கம்ப்ரெசர், பேபி இஸ் ஆப்ரேட்டட் வித் 110 வோல்ட். நோ எனி சப்ளை இன் டு த ஏசி லோக்கோ. 110 பேட்டரி சப்ளை இஸ் அவைலபிள். ஸோ டிரைவர் கெட் இன் டு த driver cabin, immediately switch on the VL box and 110 volt, automatically switch on the baby compressor. The baby compressor build up the pressure. The pressure is going on to the pantograph valve. The pantograph will be going to lifting. Once you touch the overhead wire, the pantograph is touched, the baby compressor cut out. Automatically the power is supply you are receive from the overhead 25,000 kV. Then silicon rectifier or coach reducing, all the equipments available in the coach. Don't worry about the accelerating motors or other things. Next topic, we are moved to the compressor. The pressure on the compressor will on, main compressor, air compressor is on. Okay, compressor build up the pressure 10 kg cm square. 10 kg cm square. Okay, once it's built up the pressure, the air is a very hot.
very hard. So you are not supposed to directly use to the pipe because of the stainless steel pipe become very going to very hard and diagonal.